வெல்கம் பேக் டு பிரணிஸ்ட்ரீ சேனல். இந்த வீடியோவில் நம்ம மாசிக்காய் அப்படின்ற பொருளோட மருத்துவ குணத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம வாழ்நாளில் மருந்த உணவை எடுத்துகிட்டு இருக்கோம், உணவே மருந்தாக நம்ம மாற்றிக்கணும் கண்டிப்பாக. அதுக்காக எந்த பொருள் அதிகமாக நம்ம உணவில் பயன்படுத்தணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்திக்கலாம். அந்த வகையில் மாசிக்காய் அதிக நற்பயன்களை தருது. குழந்தை பிறந்ததுலேருந்து நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க சின்னவங்க எல்லாத்துக்குமே இந்த மாசிக்காயை பயன்படுத்துகிறோம். குழந்தை பிறந்த உடனே நம்ம உரை மருந்து உரைப்போன்னு சொல்லிட்டு அந்த செட்டில் நம்ம இந்த மாசிக்காயை பயன்படுத்தி பார்த்துருப்பீங்க. மாசிக்காயை தாய்ப்பாலோட உரைச்சி அவங்க வாயில் வைப்பாங்க, இல்லைன்னா தேன் கலந்து கூட நாக்கில் தடவி விடுவாங்க. குழந்தைக்கு மந்தமான நிலை, வயிறு உப்பசம், இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக. அதே மாதிரி தாய் சேய் ரெண்டு பேர்த்துக்குமே இந்த மாசிக்காயை சேர்த்துவாங்க. ஏன்னா குழந்தை பிறந்ததுமே வயிற்றில் கர்ப்பப்பையில் இருக்கிற தேவையில்லாத கழிவுகள் வெளியேறத்துக்காக இந்த மாசிக்காயை நம்ம கடை சரக்குன்ற பேரில் அவங்க குழம்பாக வச்சு கொடுப்பாங்க. அதில் இந்த மாசிக்காய் ஆட் பண்ணியிருப்பாங்க. சின்னவங்க பெரியவங்கன்ட்டு எல்லாருக்குமே வாயில் ஏற்படுற வீக்கம், வாய்ப்புண், ஈறு வீக்கம், இரத்த கசிவு, இந்த மாதிரி வாயில் எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த மாசிக்காயை சின்னதாக உடச்சி நம்ம சாப்பிட்டு வர வர அந்த எல்லா வாய் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே சரியாயிரும். அதே மாதிரி வாய்ப்புண், வயிற்றுப்புண், அல்சர், செரிமானமின்மை, வயிற்றுப்போக்கு, நீர் கழிச்சல், இரத்த கழிச்சல், இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இந்த மாசிக்காயை நம்ம உணவில் எடுத்துக்கிற மூலயமா எல்லாமே நாளடைவில் சரியாயிரும். இந்த மாசிக்காயை நெய் விட்டு வறுத்து பொடி பண்ணி மோர் கலந்து குடிக்கணும். தினமும் ஒரு ஸ்பூன் மாசிக்காய் பவுடரில் நீங்கள் மோர் கலந்து அல்லது தண்ணீர் கலந்து குடிச்சிட்டு வர நிறைய பிரச்சனை குணமாகும். தினமும் நம்ம இந்த மாசிக்காய் பவுடரை ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணீர் கலந்து வாய் கொப்பளிக்க வாய் முழுவதுமே நல்ல மாற்றம் தெரியும். வாய்ப்புண் ஏற்படாது, இரத்த கசிவு இருக்காது, ஈறுகள்லாம் வலுப்பெறும். நீங்கள் ப்ரஷ் பண்ணுறப்ப கூட உங்கள் பல்புடியில் கொஞ்சம் கலந்துக்கலாம், அல்லது பேஸ்ட்டில் கூட இந்த மாசிக்காய் பவுடரை வச்சு நீங்கள் ப்ரஷ் பண்ணலாம். பல்லுக்கும் ஈருக்கும் உண்டான சக்தியை தரத்துக்கு இந்த மாசிக்காய் பவுடரில் அதிக அளவு சக்தி இருக்குது. பெண்களுக்கு ஏற்படுற வெள்ளைப்படுதல், மாதவிடாய் பிரச்சனை, 5 நாளைக்கும் மேற்பட்ட மாதவிடாய், மாத கணக்கில் இருக்கிற மாதவிடாய், இந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே சரி செய்யறதுக்கும், கர்ப்பப்பையில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றத்துக்கும், வயிற்றுப்புண், அல்சர் போன்ற பலவிதமான பிரச்சனையை சரி செய்கிறதுக்கும் இந்த மாசிக்காய் பயன்படுது. இந்த மாசிக்காயை நீங்கள் மோரில், தண்ணீரில், பாலில் எந்த வகையில் வேணாலும் நீங்கள் கலந்து குடிச்சிட்டு வர அனைத்து விதமான பிரச்சனையுமே சரியாயிரும். பெண்களுக்கு ஏற்படுற பிம்பிள்ஸ், பிளாக் மார்க்ஸ், ஃபேஸில் சுருக்கம், இந்த மாதிரி பிரச்சனைக்குமே சீக்கிரமாக இந்த முக சுருக்கம்லாம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த மாசிக்காய் பவுடர் பயன்படுது. இந்த மாசிக்காய் பவுடரில் நீங்கள் பன்னீர் அல்லது தேன், ரோஸ் வாட்டர், பால், இந்த மாதிரி உங்களுக்கு எது உங்கள் ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலந்து மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வரப்போ உங்களுக்கு அந்த பிளாக் மார்க்ஸ்லாம் போய் உங்கள் முகம் நல்லா பிரைட்டாக இருக்கும். நமக்கு ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா அதிக அளவில் ரத்தம் வெளியேறப்ப இந்த மாசிக்காயை நீங்கள் தண்ணியில் கலந்து அப்ளை பண்ணிங்கன்னா அதிக அளவு ரத்தம் வெளியேறது அடிபட்ட இடத்த சீக்கிரமாக சரி பண்ணுறதுக்கு இந்த மாசிக்காய் பயன்படும். நம்ம உடம்பில் தேமல், படை, சொறி, சிரங்கு, நமக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு பூச்சிக்கடி, அலர்ஜி இந்த மாதிரிலாம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த மாசிக்காய் பவுடர் கூட வேப்பிலை, அருகம்புல் கலந்து அரைச்சி பயன்படுத்திட்டு வரப்போ அது நாளடைவில் குணமாயிரும். அதே மாதிரி பாத வெடிப்புக்கும் இந்த மாசிக்காய் கூட நீங்கள் விளக்கெண்ணெயை கலந்து அப்ளை பண்ணிட்டு வரப்போ இந்த பாத வெடிப்பும் நாளடைவில் சரியாயிரும். மாசிக்காய் பவுடரை நீங்கள் வீட்டில் கொத்தமல்லி தூள் அரைக்கிறப்ப 2 மாசிக்காய் அதோட போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம டெய்லியும் சமையலில் பயன்படுத்துகிறப்ப எல்லா மருத்துவ குணமும் நமக்கு கிடைச்சிரும். மாசிக்காயை ஒரு குடத்தில் நல்லா உடச்சி போட்டு வச்சுட்டிங்கன்னா முதல் நாள் இரவே போட்டுக்கணும். மறுநாள் அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கிறப்ப அந்த மாசிக்காயில் இருக்கிற சக்தியெல்லாம் தண்ணியில் இறங்கிரும். அந்த தண்ணீரை குடிக்கிறப்ப நமக்கு எல்லா விதமான பிரச்சனையும் சரியாயிரும். அதே மாதிரி காலையிலனா இரவு எப்பயாவுமே நம்ம பால் குடிக்கிறப்ப மிளகுத்தூள் ஆட் பண்ணுற மாதிரி இந்த மாசிக்காய் பவுடரை நீங்கள் பனங்கற்கண்டு சேர்த்து
குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு வயதானவங்க எல்லாருக்குமே பால் கொடுக்குறப்ப பல பிரச்சனை நீங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. அதில் இருக்க சத்து நம்ம எப்பயுமே புத்துணர்ச்சியோடு இருக்கிறதுக்கு நம்மளை புத்துணர்ச்சியாக வச்சுக்கும். மாசிக்காய் வந்து பவுடராகவும் காயாகவும் எண்ணெயாகவும் கடையில் கிடைக்குது. உங்களுக்கு எந்த வகையில் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. குழந்தைங்க அதிகளவு சாக்லேட் சாப்பிட்றதுனால ஏற்படுற பல் சொத்தையை சரி செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பிரணித்ஸ்ரீ சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. அப்போ தான் எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.